சூப்பர் ராயல் டிவி நேயர்களுக்கு சிவபாலனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம திரை விமர்சனம்ல பார்க்க போற படம் ஆரவ், காவ்யா தப்பார், நிகிஷா படேல், ராதிகா, நாசர், ரோஹிணி, இன்னும் போல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சு வெளியே வந்திருக்க மார்க்கெட் ராஜா MBBS. மார்க்கெட் ராஜா MBBS இந்த படத்தை இயக்கியிருக்கு வந்து நம்ம சரண் டைரக்டர். அவர் ஏற்கனவே வந்து நிறைய ஹிட் கொடுத்தவர். குறிப்பாக வசூல் ராஜா MBBS வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன் ஒன் ஆஃப் த ஹிலாரியஸ் காமெடி மூவி அப்படிங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட சரண் டைரக்டர் வசூல் மார்க்கெட் ராஜா MBBS படம் கொடுக்குறாரு அப்படின்னு உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்து போயிடுவோம். ரெண்டாவது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. படத்தில் நாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ராஜாவாக வர ஆரவ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவரை வந்து என்கவுண்டரில் போகிறதுக்காக ஒரு போலீஸ் குரூப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவ்யா தப்பார ஒன் சைடாக விஹான்னு ஒருத்தர், ஒரு MBBS படிக்கிறவர், ரொம்ப பயந்தாங்கோலியாக இருக்கிற ஒருத்தர் லவ் பண்ணுறாரு. அவங்களும் ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. காவ்யா தப்பார் வந்து இந்த மார்க்கெட் ராஜாவான ஆரவை லவ் பண்ணுறாங்க. இப்போது இந்த என்கவுண்டரில் ஆரவை போட்டு தந்தாங்களா, காவ்யா தப்பாருடைய லவ் சக்ஸஸ் ஆச்சா, இந்த ஹவியானோட லவ் சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஜிமிக்ஸ்லாம் வந்து வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வழக்கமான கதை தான். இது இந்த மாதிரி நிறைய கதைகள் சரண் டைரக்ஷனில் நம்மளே பார்த்துருப்போம். அந்த கதையிலிருந்து இது என்ன வித்தியாசப்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வித்தியாசப்படுத்தியிருக்கு, மற்றபடி பெருசாலாம் கிடையாது. நிறைய படங்கள் வந்து இதே மாதிரி வந்ததுனால எங்களுக்குமே வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே போக போக அப்படி டல்லாயிருச்சு. அது அடுத்த பக்கம் இருக்கட்டும். ஆரவ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்காரு. பாடி லுக்கு, மேனரிசம், டோனு, அவருடைய ஸ்பீச்சு எல்லாமே நல்லா இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் சாரை வந்து நிறைய இடங்களில் ஞாபகப்படுத்துகிறாரு. அதை கொஞ்சம் தவிர்த்திருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்ட பசங்களோட அனாவசியமாக ஃபைட் பண்ணக்கூடாது, அம்மா அடிப்பாங்க. காவ்யா தப்பார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. கொஞ்சம் நடிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகிஷா படேல். நிகிஷா படேல் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கவர்ச்சிக்குனே ஒரு ஹீரோயின் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நிகிஷா படேல் வந்து படம் முழுசு கவர்ச்சிக்காகவே வராங்க. வேறு எந்த ஒர்க்குமே அந்த படத்தில் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியே ஆகணும். அதே மாதிரி படத்தில் வந்து ஷேஹாஜி சிண்டே, பரேடே இவங்க எல்லாருமே வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா மேம். ராதிகா மேம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரஜினி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், உங்கள் கூட நடித்த நடிகையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை யார் அப்படின்னு பார்த்தா யோசிக்காமல் ராதிகா, அவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் ராதிகா மேடம். அப்படிப்பட்ட ராதிகா மேம் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது வெயிட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நாங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த எங்களுக்கே தெரிஞ்சு அவங்களுடைய வெயிட்டேஜே இருக்கிறே டம்மி பண்ண ரோல் அப்படின்னு பார்த்தா அது இந்த ரோலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ராதிகா மேம் வந்து இதே சரண் வந்து அமர்கலம் படத்தில் வந்து ஒரு சின்ன நர்ஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஷட்டிலாக பண்ணியிருப்பாங்க, தனியாக நிற்கும். அதே மாதிரி நிறைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா மேம்க்குன்னு தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ரோல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ரோல் வந்து ஒரு டம்மி ஆயிடுச்சு. இந்த ரோல் வந்து அவங்க பண்ணியிருக்க பதிலாக கோவை சார்லா மேமோ இல்லை வேறு யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ரோல் வந்து ராதிகா மேடம்க்கு உண்டான ரோல் இல்லை. இப்போ போட்டேன இங்கு கையெழுத்து, அப்புறம் போட்டேன ரத்த கையெழுத்து. இதே மாதிரி நிறையா காஸ்டிங் தப்பான சில காஸ்டிங்ஸும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். படத்தில் வந்து சாம்ஸ் வராரு. சாம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணுறாரு படத்தில். அங்கங்கே சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. சைமன் கேக்கிங் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சைமன் கேக்கிங் மியூசிக்கில் வந்து பாடல்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது குறிப்பாக வந்து அந்த தாதா சாங் வந்து ஒன் ஆஃப் த ஹிட்னே நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நல்லா ரீச் ஆயிருச்சு, நல்லாவும் இருக்குது. படத்தில் வந்து குறைகளே இருக்கே நிறைகள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரண் படத்தில் எப்போவுமே ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த செட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப யதார்த்தமாகவே இருக்கும். அந்த விதத்தில் ஏஎல் மோகன் வந்து இந்த படத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செம்மையாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க்கு படத்தில் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக ரோஹிணி மேம் நடிப்பு வந்து ரொம்ப அழகு அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாகவும் ஷட்டிலாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் திரைக்கதைகள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தியிருந்துருக்கலாமோ
அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம இயக்குனர் சரண் சாரை தான் சொல்லி ஆகணும். இயக்குனர் சரண் அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதல் மன்னனாக இருக்கட்டும், ஜேஜேவாக இருக்கட்டும், பார்த்தியன் ரசிதனாக இருக்கட்டும், அமர்கலமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தான், ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அதே மாதிரி ஒரு கண்டென்ட் வைஸும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம அந்த படம் பார்க்கும்போது இது கமர்ஷியல் படம்னே நமக்கு தோணாது, பட் படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி சில எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தேவதர்ஷினி வந்துட்டு ஒரு பேய் ஓட்டுறவங்களாக வராங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு காமெடி பண்ணுறாங்க, அடுத்து வந்து ரொம்ப சீரியஸான சீனில் நடிக்கிறாங்க, திரும்பவும் அடுத்த சீன்லேயே வந்து காமெடி பண்ணுறாங்க. இது என்ன லாஜிக்னே புரியல. ஒன்று அந்த கேரக்டர் டிசைன் வந்து அதே துறவர்த்தி படம் முழுசும் போகுது அப்படின்னா அப்படியே போயிருந்தால் நல்லா இருந்துருக்கும். இடையில வந்து திடீர்னு வந்து அவங்க காமெடியனா இல்லை வந்து ரொம்ப சீரியஸ் கேரக்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் ராஜாவே பெரிய பேய்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ அந்த பேய் இன்னொரு பேய் பிடிச்சிருச்சா? அதே மாதிரி இதே சரண் சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு எடுத்திங்கனாலே பாருங்கள், நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாகவே போயிருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அட்டகாசமாக இருக்கட்டும், அசலாக இருக்கட்டும், ரீசெண்டாக வந்து 1020 இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகவே இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் வந்தக்காக தான், கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாற்றிருக்காங்க. இதை கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சரண் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு, ஒரு நல்ல படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் மார்க்கெட் ராஜா MBBS எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய டைரக்டரை நம்பி ஒரு பெரிய முதலீடை உள்ளே இறக்கியிருக்காரு. அந்த முதலீடுக்கு ஒரு நல்ல இயக்குனர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டானது மினிமம் கேரண்டியாவது கொடுத்துருந்துருந்தா அது வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தயாரிப்பாளர் வகையிலும் நல்ல லாபத்தை கொடுக்கும், மக்கள்கிட்ட மத்தியிலையும் மறுபடியும் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த ரெண்டையுமே ஏமாற்றத்தை கொடுத்ததுனால மார்க்கெட் ராஜா MBBS, மார்க்கெட் இல்லாத MBBS அப்படின்னே தான் நம்ம சொல்லி ஆகணும். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சூப்பர் ராயல் டிவியில் என்னோட லைஃப்பில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட மட்டும் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.